வாங்கராட்டா உங்களுக்கு நான் காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கராட்டா அண்ணன் மூணு பேருமே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாய் அந்த क्वेश्चन கேட்டிருப்பீங்க உங்களுக்கு வந்து YouTubeல இருந்து பேமெண்ட் வருதா வரலையா நீங்க வந்து எவ்வளவு earnings வாங்குறீங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது இதுல பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வேற யாராவது யூடியூப் சேனல் ஓபன் பண்றீங்கன்னா நாங்க பண்ண மிஸ்டேக்ஸ வந்து நீங்க கண்டிப்பா பண்ணிடாதீங்க ஏன்னா நாங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண யூடியூப் அவன் உடவே மாட்டான்டி எடுக்கிறதுக்கு அது வேற என்ன பண்ணுகிறான் போகும் நாங்க வீடியோஸ் போட போட எங்களுக்கு வந்து பேமெண்டே வராது ஆனா நாங்க ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு போனஸ் கொடுத்திருந்தாங்க $180 வந்து போனஸ் கொடுத்திருந்தாங்க அம்மா நாங்க எல்லாருமே வந்து படத்துக்கு போயிருந்தோம் செம்ம மழை பிறந்த நாள் அன்னைக்கு ஆமா அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க படத்துக்கு போயிருந்தோம் செம்ம மழை நாங்க அப்ப அந்த இன்டர்வல்ல தான் நினைக்கிறேன் அப்ப அப்படியே எடுத்து பார்க்கும்போது மெயில் வந்துருந்துச்சு இந்த மாதிரி $180 வந்து உங்களுக்கு போனஸ் கொடுத்துட்டோம் நீ கிட்ட இருந்தா கூட 13000மா அதான் அந்த மாதிரி சம்திங் வந்து 13000 நாங்க போட்ட ஷார்ட்ஸ்க்கு மட்டும் 13000 வந்து பார்த்தவளே எங்களுக்கு செம சந்தோஷமா ஆயிடுச்சு நான் கஷ்டப்பட்டதுக்கு வந்து நமக்கு ஒரு அவார்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு நமக்கு பேமெண்ட் வர போகுது அப்படினிட்டு சரி படம் எப்போ முடியும் நானும் எங்க அண்ணனும் போய் வீட்ல எப்படி அந்த பேமெண்ட் வாங்குறது வாங்குறதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரும்போதே யோசிச்சுனே வரேன் லாரில விட்டுருப்ப வண்டிய யோசிச்சுனே வந்து அப்புறம் வந்துட்டு பாப்பா பண்ணா பாருங்க அந்த இது பேன் கார்டு அந்த பேங்க் புக் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லிச்சு ஒன்னொன்னு ஆட் பண்ணினே வந்தோம் டக்குன்னு என்ன பண்ணிட்டா இவ டேய் அது ஏன்னா இப்படி எடுக்கிற இப்படி மாத்திடுறான்னு சொல்லிட்டு இப்படி ஹரிசான்ல இருக்கிறத நேரா வெட்டிகள்ல வச்சு எடுக்க சொல்லிட்டா சரி இவனும் சொல்றான்னு சொல்லிட்டு நானும் ஒன்னு இப்படி எடுத்துட்டோம் ரெண்டாவது வந்து இப்படி நேரா எடுத்துட்டோம் வெட்டிகள்ல ஹரிசான்ல எடுத்த உடனே கொஞ்ச நேரம் சின்ன அம்மா போட்டோ எடுக்க சொல்லிச்சு அம்மா போட்டோவை நைட்டு எத்தனை மணிக்கு இருக்கும் 12 மணிக்கு நைட் ஷோ முடிச்சுட்டு வந்தோம் அப்ப மழை எங்க வீடு ஃபுல்லா தண்ணி அங்க வந்து யானெல்லாம் வச்சுட்டு அப்பவே நாங்க நைட்டு 12 மணிக்கு அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து ஐடி வெரிபிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கேட்கும் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் நாங்க அப்லோட் பண்ணிருந்தோம் அது ஒரு 1:30 1:00 அம்மாவை போட்டோ எடுக்கணும்னே டக்குன்னு மூஞ்சி லைட்டு கூட இல்லாம இருட்டா வச்சு எடுத்துட்டோம் என்ன சொல் என்ன பண்ணிச்சது அவ்வளவுதான் நீங்க உங்களை நாங்க ரிஜெக்ட் பண்றோம் இன்னைக்கு ஒரே வாயா போட்டுட்டோம் எதுவுமே வரல ஆடு எதுவுமே ஓடல எங்க பார்த்த உடனே அப்படியே வந்து என்னடா இது நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டா எங்கயோ நான் ஜாலியா இருந்தேன் எங்கயோ வேலைக்கு போயின்னு எங்கேயோ ஒரு இதெல்லாம் போயிட்டு இருந்தேன் மாமான்னு யூடியூப்ல நடிக்கலாம் மாமான்னு சொல்லி என்ன கூட்டும் போய் என்ன நடிக்க வச்சு நைட்டோ நைட்டா முடிச்சு விட்டுரு எங்களாலே நம்ப முடியல நாங்க ஒண்ணுமே பண்ணல ஒரு எஃபோர்ட் போட்டு அப்படியே எங்களுக்கு தோன்றது அப்படியே யதார்த்தமா நடிப்போம் எங்க வீட்டுல என்ன நடக்குதோ அந்த கதையை அப்படியே வீடியோவா போட்டுருவோம் அது மாதிரிதான் எடுத்துட்டு இருப்போம் ஒரு 10-20 நாள்லயே வந்து எங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்துருச்சு எல்லாமே ஸ்பீடாவே நடந்தது சரி மானிட்டேஷனும் வந்து இது பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கும் ஆனா நாங்க அதுல வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் தினமும் அவங்க கிட்ட மெசேஜ் அனுப்புறதுதான் வேலையே எங்களுக்கு இது போல பிரச்சனை ஆயிடுது எங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் மறுபடியும் பண்ணுங்க அவங்களும் சரி ஓகேங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க என்ன மறுபடியும் இன்னொரு ஆள் கிட்ட பேசி தினமும் யாராவது ஒருத்தங்க கிட்ட பேசிக்கினே தான் இருப்போம் ஒரு நாள் நான் மார்க் எடுத்து போனேன் ஒரு தலை சிவமா அப்படியே பண்ண கட்டின்னு போயிட்டேன் ஒரு பொண்ணு கூட இருந்தே ஆண்டி ஆண்டி நீங்க யூடியூப்ல தானே நடிக்கிறீங்கன்னு நான் திரு திருன்னு முடிச்சுன்னு இல்லம்மா நான் இல்லம்மா
அப்புறம் மல்லிகாடிக்கு வந்தான். மல்லிகாடிக்கு வந்துட்டு ரெண்டு பொண்ணு ஒன்னா சேர்ந்து, நான் ஆண்டி நீங்க யூடியூப்ல தானே நடிக்கிறீங்க? ஆமாமா, அதே பொண்ணு அந்த கடைக்கு வந்துட்டு பாட்டீங்க. ஒரு நாள் போச்சு, ரெண்டு நாள் போச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம், ரெண்டு மாசமே ஆயிடுச்சு. சரி, நாங்களும் பார்த்தோம், எல்லாரும் ஒரு மாதிரி மைண்ட்லாம் வந்து அப்செட் ஆச்சு. என்னடா இது, இப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்தோம், எல்லாமே வந்து போயிடுச்சு. வந்து மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிச்சு, முடியற கட்டத்துல இருக்கணும். கண்டிப்பா ஒரு தப்பு வந்து அது வந்து பட்டாதான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுல இருந்து நாங்க எதுவுமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம பண்றது கிடையாது. ஒரு எதுவா இருந்தாலும் ஒரு தெளிவு, ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு வீடியோ பாக்குறது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எதுவா இருந்தாலும் இப்பெல்லாம் நாங்க பண்றது. தெரியாது எங்க கூட இருக்கிறவங்க யாருக்குமே யூடியூப பத்தியே தெரியாது. நாங்க சரி நம்ம போன வழியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா அப்படியே வீடியோ போட்டுருவோம். அப்பனா என் பொண்ணு இண்டக்காரால வேலை செய்யுது, எப்ப என் பொண்ணு வரும், எப்ப நம்ம நடிப்போம்னு ஒரு ஜாலியா பண்ண இருக்கும். நானு பண்ணிட்டே இருப்போம், வர்றது வரட்டும், கண்டிப்பா உண்மைக்கான ஒரு இது கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க வந்து விடாம சரி வா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தினமும் நாங்க வீடியோ போட ஆரம்பிச்சோம். இடமும் போட ஆரம்பிச்சோம். அப்புறம் வந்து அப்புறமேட்டா தான் எங்களுக்கு வந்து ஒருத்தர் யூடியூப் பார்த்துட்டு ஒருத்தர் நாங்கள் இது பண்ணோம், கன்சல்ட் பண்ணோம். இது போல் எங்களுக்கு அவர் பண்ணுறதா இருந்தார், இந்த மாதிரி மானிட்டேஷனு இந்த ப்ராப்ளம்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம், பெய்டு ப்ரொமோஷன் தான், சரி இவங்ககிட்ட ட்ரை பண்ணுவோம். நாங்கள் ஒரு மூணு பேர்கிட்ட கேட்டோம், மூணு பேர்கிட்டையுமே ரெண்டு பேர்கிட்டையுமே ரொம்ப ஒரு சரியான பதில் இல்லை. ஒருத்தர் வந்து நீங்க நான் முடிச்சு குடுத்துறேன், அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்தா போதும் அப்படின்னாரு. அவர் அப்படி சொன்னதே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜெனியூனா இருந்தது. அவர்கிட்ட கொடுத்தோம், பக்காவா எங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு நாள், அஞ்சு நாள், மூணு நாள் அடி கரெக்டாக ஒரு ஃபோர் டேஸில் வந்து எங்களுக்கு பக்காவாக வந்து கொடுத்துட்டாரு, பண்ணி கொடுத்துட்டு அவரே வந்து மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆமாம், அவர் எல்லா ஒர்க்குமே பக்காவாக முடிச்சு என் கையில் கொடுத்தாரு. ரேட்டும் கம்மியாக தான் வந்தார், ஞாபகம் ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. ஆனால் எங்களுக்கு அவர் ஒரு எப்படி சொல்றது, அவர் ஒரு ஹெல்ப் பண்ணார், நாங்கள் நல்லா இருக்கிறதே அவரால் தான். நாங்கள் புளியா சுவீட் போட்டோன்னா அவர் போட்டேன். ஆமாம், அவர் இல்லாம இந்த சேனல் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, நாங்க சொல்றத அவர் கேட்பாரோ என்னவோ தெரியல. நீங்க யாராவது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்களே வந்து எதுவுமே பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பண்ணாதீங்க. அதை நல்லா வந்து ஒரு அலசு அலசுங்க, ஃபுல்லாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. யூடியூப்ல உங்களுக்கு எதுவுமே இங்கே பாருங்க, நீங்கள் எங்கேயுமே போய் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்ல. இருக்கவே இருக்குது யூடியூப்பு, உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே ஊசியை எப்படி குத்துறது, எப்படி தைக்கிறது, முத கொண்டு எல்லாமே இருக்குது யூடியூப்பில். நீங்கள் யூடியூப்பில் போய் எது வேணுமோ அதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், அது வரும். நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் என்ன வேணுமோ அந்த மாதிரி, யூடியூப் சேனலுக்கு எப்படி எப்படி என்னென்ன பண்ணுறது எல்லாத்தையுமே கேளுங்க. எங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது, எப்படி வந்து இதை அப்லோட் பண்ணுறது, அதெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் யாரையும் கேட்காதீங்க, யூடியூப் கிட்டே கேளுங்க. யூடியூப் கிட்டே அவுட்டு தமிழ்லேயே சொல்லுங்கள், அந்த மைக் ஆன் பண்ணி தமிழில் சொன்னாலே அதை எடுத்துக்கும். எல்லாத்துக்குமே தீர்வு வந்து யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணுங்கள், நாங்கள் பார்க்காம பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ எது பண்ணாலுமே யூடியூப்பை பார்த்து தான், அதை ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்னு. எங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா $180, 13,000. அது வந்து எங்கள் ஷார்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தோம், இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரில, உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. ஆனால் நாங்கள் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு பக்காவாக ஒரு நல்ல கதையாக எடுத்துக்கிட்டோம்.
வீடியோ நல்லா இருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லுவோம். நாங்க வந்து இப்ப கேமிங் சேலஞ்ச் அதுக்கெல்லாம் வந்து ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அது பேர் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ட்ராமா டீம். என்ன மாதிரியான கேம் எல்லாம் கொடுக்கலாம், சேலஞ்ச் எல்லாம் கொடுக்கலாம்ன்றத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அந்த சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.